வணக்கம். வாணியம்பாடி செய்திகள். வாணியம்பாடியில் ஃபர்னிச்சர் ஷோரூம் கடைக்குள் புகுந்த மர்ம நபர்கள் பணம் மற்றும் கண்காணிப்பு கேமரா கொள்ளையடித்து சென்றுள்ள சம்பவம் வணிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிசிடிவி கேமரா மூலம் பதிவான காட்சிகளை வைத்து வாணியம்பாடி நகர போலீசார் விசாரணை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி காதப்பேட்டை கஜா காம்ப்ளெக்ஸ் பகுதியில் முகமது இப்ராஹிம் என்பவருக்கு சொந்தமான வேலூர் ஹோம் அப்ளையன்சஸ் ஃபர்னிச்சர் ஷோரூம் கடை இயங்கி வருகிறது. இந்த நிலையில் கொரோனா ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் வழக்கம் போல் நேற்று கடையை 5 மணிக்கு மூடிவிட்டு சென்று இன்று காலையில் கடையை திறக்க வந்தபோது பணப்பெட்டி திறந்து இருப்பதைக் கண்டு சென்று பார்த்தபோது பணப்பெட்டியில் இருந்த ரூபாய் 50,000 ரொக்க பணத்தை கொள்ளையடித்துக்கப்பட்டு உள்ளது கண்டு அதிர்ச்சி அடைந்து கண்காணிப்பு கேமரா மூலம் கணினியில் பதிவாக உள்ளதை கண்டறிந்த போது மர்ம நபர் ஒருவர் தொப்பியணிந்த நள்ளிரவில் கடையின் பின்பக்கம் வழியாக கடைக்குள் இறங்கி பணப்பெட்டியில் இருந்த 50,000 ரொக்க பணத்தை கொள்ளையடித்து பின்னர் கண்காணிப்பு கேமரா இருப்பதை கண்ட மர்ம நபர் கண்காணிப்பு கேமராவையும் கொள்ளையடித்து சென்றுள்ள காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது.